ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பிராங்க் தான் பண்ண போறோம். யாரை பண்ண போறோம் அப்படின்னா, நானும் மகியும் சேர்ந்து அழகுநிலாக்காவையும் சரண்யாவையும் ரெண்டு பேரையும் சேர்ந்து பிராங்க் பண்ண போறோம். ரீசெண்டா வந்து நான் அழகுநிலாக்காவையும் சரண்யாவையும் நம்மளுடைய வீடியோல காட்டவே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் அங்க அதிகமா போகவும் இல்லை, நம்மள வீட்டுல வேலை இருந்தது. அதே மாதிரி நான் அங்க போயிட்டு நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுனால எனக்கு வீட்டு வேலையெல்லாம் அப்படி அப்படியே நிற்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வீட்டு வேலையெல்லாம் பக்காவாக க்ளீனாக முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இவங்களை ப்ராங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே. இன்னொன்று, நான் இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக அங்கே போகலை. அதனால் என்னென்னா, போன உடனே நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வேறு மாதிரி அது வந்து நம்ம ப்ராங்க் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன், அவங்க அதை எப்படி கணிச்சு என்கிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம போய் பார்க்க போகிறோம். என்ன இடையில எதுவும் வாடா வாடா வந்துச்சா? ஸோ இந்த ப்ராங்க் பண்ணலாம். இந்த ப்ராங்குக்கு வந்து நான் போயிட்டு கடையில் சில பொருள்லாம் வாங்கிக்கலாம். சில பொருள் இல்லை, ஒரே பொருள், தயிர். ஸோ தயிர் நம்ம வாங்கிக்கலாம். டைட்டில்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வாந்தி எடுத்த மாதிரி தான் ப்ராங்க் பண்ண போகிறேன். ஸோ இதை அவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல, அதனால் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ சில விஷயங்கள்லாம் உண்மையாக நடந்த விஷயத்த நான் சொல்ல போகிறேன், அதை வச்சு அவங்க என்னென்னு கணிச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம அங்கே போயிடலாம். அதனால ஒத்துக்கல. இதை சொன்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. இது பீரியட் வரல, இந்த வாட்டி என்னன்னு தெரியல. எனக்கு அதுதான் பயமா இருக்குது. இப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போன் பண்ணாங்க, நான் அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க டாக்டர். அவங்க கிட்ட கேட்டதுக்கு நீங்க இது பண்ணா ஃபேமிலி பிளானிங் பண்ணாலுமே ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீ செக் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு ஒரு பயமா இருக்கு. சரி வாழ்த்துக்கள், அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். சந்தோஷம் தானே, உனக்கு வேண்டாமா அக்கா? அதுக்கு ஏத்த மாதிரியே தலை சுத்துது, கேரா இருக்க மாதிரி இருக்கு, சாப்பாடு இந்த இது வடிச்சிருது. மயக்கமே தாங்க முடியல. அதுக்கு வேணு ஸ்ட்ரைட்டா போனா நல்லா இருக்கும். அதிகமா சாப்பிடுறதே இல்ல, அப்புறம் ஏன் சுத்துது? அப்புறம் அழுகு கம்மி ஆயிருச்சு. ஒரு குண்டா புள்ளா சோறு போட்டா எப்படி திங்க முடியும்? கொஞ்சமா போட்டு திங்கணும், ஆளுக்கு தகுந்த மாதிரி. பழைய சோறு வேஸ்ட் ஆயிரம் போட்டு வந்தேன், போட்ட வேணாம். தயிர் மாதிரி தெரியுது. நீயே கழுவி விடுங்க சார். ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா நீ? இது நம்புறதா? எனக்கு நம்ப நீ வேற
உனக்கு எங்க மேல பெரிய டவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஆபரேஷன் பண்ணதுல எப்படிங்கிற ஒரு ஆலோசனை இருக்குமா இல்லையா? ஆஹா, எனக்கே அந்த பயம் தான் இருக்குது. ஏன்னா டாக்டர் இவங்க தம்பிய வயிற்றுல இருக்கும் போது இப்ப இதுவாயிடுச்சுன்னு சொன்ன தையல் பிரிஞ்சதுன்னு. இது பாக்குறத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன சொல்லல நான் இப்போ, ஏன் வேற பயமா இருக்குது. ஏன்னா ரெண்டு நாளா கேரா இருக்குது, இதுவும் வரல. இது என்ன என்ன வெக்கப்பட வச்சிருப்போம் இருக்குது பார்த்து. இல்ல அது அங்கதான் இருந்துச்சு. நான் வந்து உட்கார்ந்ததுனால வந்து வந்துச்சோ. இதனாலதான் நான் ரெண்டு நாளா இந்த பக்கமே வராம இருந்தேன். நீங்க எதனா தப்பா நினைச்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வாந்தி வருது. அடுத்து இங்க வந்தாவது உட்காருங்கக்கா. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குது. நீங்க நான் வாந்தி எடுத்து போறதுனால அண்ணி வாங்க. நீ உட்காருங்க. என்ன இவ்வளவா எனக்கு இந்த வாடை மட்டும் பிடிக்காது. போன மாசம் நம்ம 19ஆம் தேதி இது 20ஆம் தேதி வேளாங்கண்ணி போனோம். 19ஆம் தேதி தான் நான் சொல்லியிருந்தேன். அப்ப எல்லாம் இப்ப எல்லாம் கணிச்சு வாங்கறதுக்கு வேலை இருக்காது. அதான் என்ன 19 வரல என்ன ஆடா வெண்ணைங்களா? மூணு குழந்தை பத்தி உங்களுக்கே டீட்டெயில் தெரியலையா? இல்ல போன 19 போன மாசம் 19 இந்த மாசம் 18 தானே. இந்த மாசம் வரலக்கா. ஆனா நான் உங்ககிட்ட சில விஷயம் சொல்லியிருக்கேன்ல. குளிக்கல. குளிக்கல. அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா போன மாசமே தலைக்கு ஃபுல்லா ஊத்தல. நான் உங்ககிட்ட சொன்ன அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் தான் சொன்னல கோயில் இது வேளாங்கண்ணி போறப்பல ஒண்ணுமே இல்லப்பா எனக்கு அப்படின்னு. ஒருவேளை தெரியாம அப்படி ஆயிருக்கும். எது பொம்பளை பிள்ளையா வெத்தா? நீங்க தான் வளர்க்கறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குது. எனக்கு தான் உள்ள குடி இல்ல. உனக்கு வரும். ஆனா எனக்கு எனக்கு ராத்திரில முடியல. உட்காருங்கடுப்பா. எனக்கு மறந்தேவே மயக்கவே காணும். நீ சாப்பிடு சார்னியா? உனக்கு என்ன பிரச்சனை? அது எனக்கு வாந்தி சுத்தர பிடிக்காதுன்னு. ஏ இங்க அக்கா எனக்கு வந்து
ஐயோ சாப்பாடு கொண்டு ஊத்திட்டு வந்துடலா மக்களே நாங்க வந்து சரணியா பாக்கல கண்டிப்பா கண்டினியூ வாய்ப்பு இருக்குது. ஆமா நானும் சரி கழுவி விட்டு திருப்பி உட்காரும் இந்த அக்கா போட்டுட்டு மூணாவது வாட்டி போய் வாந்தி எடுப்பான்னு நினைச்சேன். ஆக்சுவலா அது என்ன வாமிட் கிடையாது, அது முதல்ல வந்து தயிர் அதனால கொஞ்சம் சோறு அள்ளி போட்டுட்டு முள்ளங்கி எடுத்து வாயில போட்டுட்டு மண்டிக்கிட்டே வந்து எடுத்தேன். அப்புறம் இப்ப உங்க முன்னாடி சொல்லிட்டு போய் தண்ணிய குடிச்சிட்டு கொஞ்சம் முள்ளங்கி சோத்தி அள்ளி வாயில போட்டு வந்து எனக்கு சிரிப்பு வேற வருது, வாந்திய நான் பாத்துட்டு வரவே மாட்டேன்னு சொல்லவோ இல்ல நான் பார்த்தேன் அது டைம் மாதிரிதான் இருந்துச்சு கொட்டு நல்ல வேலை ஏன் கள்ள விட்டு அடிச்சு கொட்டின சாப்பாட நாய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுருவோம் அக்கா வாந்தி எடுக்கணும் உடனே கங்கராச்சுலேஷன். உங்க ரெண்டு பேரையும் வீடியோல காட்டுங்க சரண்யாவே அழகில் அக்காவையும் காட்டலன்னு சொன்னாங்க. நீங்க நான் எப்ப வந்தாலும் சாப்பிட்டு ஃப்ரீயா தான் இருப்பீங்க, நம்ம என்ன பண்றது சரி உங்களை வச்சு பிராங்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்து அதுதான் அண்ணி ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு கங்கராச்சுலேஷன் உடம்பு சரியில்லைன்னு மூணாவது பெரிய கல்லு வருது எடுத்துட்டு வர ஓகே நல்லா கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உடம்பு சரியில்லைன்னு நம்ம பிளான் பண்ணி வந்தது, அது தான் வந்ததுல இருந்து தலை சுத்துது நெஞ்சு வலிக்குது வாந்தி வருதுன்னு அது பார்த்தா என் பக்கம் தூக்கி போட்டுறாதீங்க மந்த நினைச்சு விரட்டுற மாருங்க கத்தக்கூடாது கத்தக்கூடாது என்னன்னு கேக்குறேன் என்ன என்ன கழிவு தலை கொஞ்சம்
வீடு கட்டுறதுக்காப்பா. தேங்க்யூப்பா, இதை வச்சுதான் வீடு முழு வீட்டையும் கட்டி குடிக்கணும். இங்கே முதல் ஒரு சின்ன கல்ல வந்து தூக்கி போட்டான், அடுத்து வந்தது இது, மூணாவது வந்தது இது, அடுத்து போய் மலையை உருட்டிட்டு வருவான் நினைக்கிறேன். கொண்டு போடுவானா வரல நம்ம இந்த பிராங்க இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா பிராங்க வந்து சக்சஸ் பிராங்க தான். அக்காவுக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கு, சாப்பாடு சாம்பார் எல்லாமே ரெடியா இருக்குது. அதனால இத பார்த்து யாரும் திட்டிராதீங்க. நான் ஒண்ணு நினைச்சு வந்தேன், இங்க வேற ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஏன் போட்டு அடிக்கிற பெரியம்மா, அடிக்க விடாரா? சோ நம்ம இந்த பிராங்க இதோட முடிச்சுக்கலாம். இந்த பிராங்க உங்களுக்கு மூணாவது என்ன தெரியுமா நினைச்சேன், போயிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை நசிக்க வெண்ணில வச்சுட்டு இன்னொரு வாயி போட்டுட்டு வருவோம் சாப்பாடு தான் நினைச்சேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். மறுபடியும் சொல்றது பிரெக்னன்சி பிராங்க் கிடையாது.